பேக்கரியில் 200-300 காசு கொடுத்து கேக் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டேஸ்டான கேக் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க, 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க, 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கலாம், நெய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம், வாசனையாக நல்லாயிருக்கும். இதையும் நல்லா கலந்துட்டு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கேக் பண்ணுறதுக்கு நான் சின்ன சின்ன பவுல் 3 பவுல் எடுத்திருக்கேன். அதில் லேசாக எண்ணெய் தடவிட்டு மைதா போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம செய்யும்போது கேக் வந்து அடியில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதே மாதிரி நான் 3 பவுலையும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பவுலில் பாதி அளவு ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஊற்றியாச்சு, இப்போ ரெடியாக இருக்குது. இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பேனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அடிகனமான பேனுக்கு பதிலாக குக்கர்லேயும் பண்ணலாம். இதே சேம் ப்ரொசீஜர் தான், 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிடணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒன்று ஒன்று அதில் அடிக்கிற வேண்டியது தான். எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு 1/2 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இது ரெடியாகிறதுக்குள்ளே இந்த கேக்குக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, 1 சின்ன துண்டு பட்டை சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பட்டை சேர்த்து கொதிக்க வைக்கும்போது இந்த பட்டையோட ஃப்ளேவர்லாம் சுகர் சிரப்பில் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகர் எல்லாம் கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் ஆச்சு, கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு 15 நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கலாம். சுகர் சிரப் ஊற்றினோடனே கேக் நல்லா அப்சர்வ் பண்ணும், நல்லா 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த கேக்கை ஒரே கேக் டின்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கேக்காக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பாருங்கள் சுகர் சிரப்பை எப்படி அப்சர்வ் பண்ணதுன்னு. இந்த மாதிரி சுகர் சிரப் ஊற்றிட்டு 1/2 ஹவர் கழித்து நம்ம எடுக்கலாம். 1/2 ஹவர் கழித்து எடுக்கும்போது இந்த சுகர் சிரப்லாம் நல்லா ஊறி செட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு, பார்க்கும்போதே நல்லா ஜூஸியாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் துருவுன பாதாம் சேர்த்துக்கோங்க, அப்போ சாப்பிடும்போது கிரன்ச்சியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாதாமுக்கு பதிலாக முந்திரி கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக கேக் ரெடி ஆயிருச்சு. இந்த கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.